இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு ரெசிபி, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு மசாலா கறி. இப்போ நான் சக்கரவள்ளி கிழங்க நல்லா தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது தேவையான பொருள் வந்து வரமிளகாய், சோம்பு, பூண்டு, தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ அது எப்படி செய்யணும்பா, எண்ணெய் பழைய எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போகிற காய்ச்சி உளுந்த மருத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு அரைச்ச மசாலா ஊற்றும். ஒரே ஆவி ஒரே கொதிர் தான் வெந்துடும். பொதுவாக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சும்மா அவிச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி மசாலாலாம் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காய சாம்பார், ரசம், தயிர் சாதம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தான் விடணும், இது சீக்கிரம் வெந்துடும். சரி வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். கழுங்கு நல்லா வெந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வத்தட்டும், சின்ன தீயை குறைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தீயை, கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். சரி அடிச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துடுச்சுங்க, சூப்பராகிடுச்சு. அருமையாக நல்லா ரசம், வெங்காயம், சாம்பார், தயிர் சாத்துக்கு செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க. நன்றி.